அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நாடு தழுவிய பிரச்சார இயக்கமும், செப்டம்பர் 7ஆம் தேதி ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பும் ரயில் முன்பும் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. எதற்காக இந்த போராட்டம் என்றால், ஒன்றிய அரசு பொறுப்புக்கு வந்து, அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 10 ஆண்டுகளில் இந்திய மக்கள் சந்தித்திருக்கிற வேதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. கடுமையான விலைவாசி உயர்வு. மோடி பிரதமராகிறதுக்கு முன்னால் என்ன சொன்னார்னா, நான் வந்தால் விலைவாசியை குறைச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். கந்தர்வன் ஒரு கவிதையில் சொன்னார், இந்த நாட்டிலேயே உயர்ந்தவன் கிராமவாசியா நகரவாசியா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் இல்லை, விலைவாசி தான் அப்படின்னு. இன்னொரு கவிஞன் சொன்னால், ஏன் அதுக்கு விலைவாசின்னு பேர் வச்சுருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் நம்ம விலைகளை வாசிக்க முடியுமே தவிர வாங்க முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் விலைவாசி ஏறியதென்றால், தக்காளியே அதற்கு சிறந்த உதாரணம். பொதுவாக சும்மா தக்காளியை ரொம்ப நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஆனால் தக்காளியே ஒரு கனவாகிற அளவுக்கு, ஆப்பிள் பழமும் தக்காளி பழமும் ஓட்டப்பந்தயம் வைக்கிற அளவுக்கு ரெண்டும் போட்டி போட்டுச்சு. தக்காளி வந்து கிலோ 200 ரூபா வரைக்கும் கூட விற்றுது. இந்த தக்காளி எப்போ என்ன செய்யும்னே சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா 20 ரூபாய்க்கு விற்கும் கிலோ, இப்போ பார்த்தா 200 ரூபா, சில சமயங்களில் 250 ரூபா வரைக்கும் விற்றுச்சு. பொதுவாக தக்காளி ரசம்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னால் தக்காளியை தமிழ்நாட்டு மக்களை ரசம் வச்சு குடிச்சிருச்சு. அதுபோல் இஞ்சி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு, ஆனால் இஞ்சி டீ கூட குடிக்க முடியலை, இஞ்சி கடுமையான விலை உயர்வு. வெங்காயம் அதே போல், வெள்ளப்பூடு, இது அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்தது. அரிசி விலையும் உயர்ந்திருக்கு. வெளிச்சந்தையில் அரிசிக்கு ஜிஎஸ்டி மோடி அரசு கொண்டு வந்திருக்கு, இதனால் அரிசியும் கடுமையாக உயர்ந்தது, கோதுமை உயர்ந்தது. இதெல்லாம் காரணம் என்னென்னா, மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கை. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் முன்பேற வர்த்தகம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, மோடி ஆட்சி வந்த பிறகு தான் அது வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பொருள்களுடைய விலைவாசியும் உயர்ந்தது. விலையை கட்டுப்படுத்துவது குறித்து இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. பாஜகவில் ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறாரு, தக்காளி விலை உயர்ந்தால் நீங்கள் ஏன் வாங்குறீங்க, கொஞ்சம் நாளைக்கு வாங்காமல் இருங்க, வாங்காமல் இருந்தீங்கன்னா தக்காளி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதுதான் விலைவாய் குறைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே மெக்கானிசம். நாட்டினுடைய நிதியமைச்சரே, என்னம்மா இப்படி வெங்காயம் வெள்ளப்பூடெல்லாம் விலை உயர்ந்து போச்சேன்னா நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறதில்லை அப்படின்னு ஆணவமாக சொன்ன காட்சியை இந்த நாடு பார்த்தது. அது மட்டும் இல்லை, கத்தரிக்காயிலிருந்து அத்தனை காய்கறிகளுடைய விலை உயர்ந்தது, சமையல் எண்ணெய் விலை உயர்ந்தது. சமையல் எண்ணெயை வச்சு நம்ம பொறிக்கலாம்னா அது நம்மளை பொறிச்சிருச்சு. அந்தளவுக்கு கடுமையான விலைவாசி என்பது இருந்தது. இந்த விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த நடவடிக்கையும் மோடி அரசு எடுக்கலை. எனவே அனைத்து பொருள்களுடைய விலைவாசியை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு பக்கம் இதனுடைய விலை உயர்ந்தாலும் அதனுடைய பலன் என்னவோ விவசாயிகளுக்கு கிடைப்பது இல்லை. இடையில் ஏராளமான சூது சூழ்ச்சி, இதன் காரணமாக விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், எளிய நடுத்தர மக்களும் பாதிக்கிறார்கள். எனவே இந்த மோடி அரசு தொலைந்தால்தான் அனைத்து பொருட்களினுடைய விலையையும் கட்டுப்படுத்த முடியும். எனவே விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை வேலையின்மை. ஒரு முறை கவிஞர்னா முத்துக்குமார் சொன்னார், மறைந்த கவிஞர், அதாவது உலகத்திலேயே மிக நீளமானது சீன பெருஞ்சுவர் அல்ல, வேலை இல்லாத இளைஞர்களுடைய பகல் பொழுதுதான் உலகத்திலேயே மிக நீளமானது என்று சொன்னார். இன்றைக்கு இந்தியாவில் கோடானு கோடி இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் தவிக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படியே சில பேர் வேலையில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர, நம்முடைய படிப்புக்கேற்ற அவர்களுடைய திறனுக்கேற்ற வேலை கிடைக்கிறதா என்றால் இல்லை. பெரும்பாலும் கிடைக்கிற வேலையெல்லாம் ஒப்பந்த பணி, தற்காலிக பணி. விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கான், பொண்ணு வீட்டில் கேட்டிருக்காங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, மாப்பிள்ளை வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கம்பெனியை, அது என்ன பர்மனெண்ட்டாக டெம்பரவரியா அப்படின்னு கேட்டதுக்கு, பர்மனெண்ட்டாகவே டெம்பரவரி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாப்பிள்ளை. இப்போ பெரும்பாலான வேலைகள் பர்மனெண்ட்டாகவே டெம்பரவரி வேலையாக தான் கிடைக்கிது.
ஒரு நல்ல கூலி என்பது இல்லை, ஊதியம் என்பது இல்லை. இதுக்கு மத்தியில் தான் இளைய இந்தியா உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய இளைஞர் சக்தி அது பூமிக்கு அடியில் இருக்கிற நிலக்கரியைப் போல அதிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம், இந்த தேசத்தை உயர்த்தலாம். ஆனால் இவர்கள் அந்த இளைஞர் சக்தியை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வேலை கிடைக்காத இளைஞர்கள் விரக்தியிலே விழுந்து பல்வேறு வேதனையிலே உழல்வதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய வகையில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வெற்று வாக்குறுதிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதே நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னாலே என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன் அப்படின்னார். ஆனால் என்ன வேலை கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா பார்த்தா இல்லை. அப்படி பார்த்தா 10 வருஷத்தில் 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கேட்டால் அவங்களே என்ன சொல்கிறாங்க, வேலை கிடைக்காத இளைஞர்கள் பக்கடா விற்று பொழைச்சிக்குங்க அப்படிங்கிறார். நாட்டில் ஒருத்தர் பக்கடா விற்றா ஒரு ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேரும் பக்கடா கடை வச்சா பொழைச்சிக்கலாம். ஊரில் இருக்க அத்தனை பேருமே பக்கோடா கடை வச்சா யார் வந்து நம்ம ஊரில் பக்கடா வாங்கி திங்க போகிறா? இவங்க 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே, இந்த 20 கோடி பேர் இங்கே இருக்காங்களா இல்லை சந்திராயனில் சிவசக்தி பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியலை. எனவே வேலையின்மை, விலைவாசி உயர்வு, அதே போல் கிராமப்புற மக்களுக்கு இன்றைக்கு உயிர் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு திட்டம், இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்புறுதி திட்டம் என்று சொல்லப்படுகிற 100 நாள் வேலை திட்டம். ஆனால் அதுலேயும் கூட மண்ணெள்ளி போடுது இந்த மோடி அரசு. அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி என்பது ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் குறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. மறுபுறத்தில் கார்ப்பரேட்டுகளுடைய கொள்ளைக்கு அனைத்தையும் திறந்து விடுகிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் தான் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குகிற இடம். பொதுத்துறையை பூரா தனியாருக்கு, அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அரசு துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படுவதில்லை. இப்போ சமீபத்தில் மதுரையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆன்மீக பயணம் வந்த சுற்றுலா பயணிகள் ஒரு பெட்டியில் இறந்து போனாங்க. 9 உயிர்கள் பரிதாபமாக இறந்தன. உண்மையிலேயே இந்த ரயில்வே துறையில் இவ்வளவு காலி பணியிடங்கள் இருப்பது தான் இந்த இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதே போல் பல்வேறு துறைகளில் நிகழ்கிற அவலங்களுக்கு அந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாதது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு மக்களை மத ரீதியாக, ஜாதி ரீதியாக பிரித்து மோத விடுகிற வேலையைத்தான் மோடி அரசு செய்கிறது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கேட்டால் அயோத்தியில் கோயில் கட்டுறாங்கிறது, இல்லைன்னா வந்து மணிப்பூரில் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வன்முறை நடக்கிறது, ஹரியானாவில் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் தாக்கப்படுகிறார்கள், புல்டோசர் வச்சு அவங்க வீடுகள் இடிக்கப்படுகிறது. மக்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த மத ரீதியாக அவங்க மனசில் ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மோடி அரசு வருகிற தேர்தலில் இந்திய மக்களால் நிராகரிக்கப்படுவது உறுதி. அதற்கு முன்னோட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறது. செப்டம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாடே மறியல் களமாக மாறட்டும். நம்முடைய கோபத்தை, ஆத்திரத்தை, அதிருப்தியை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய இந்த மறியல் போராட்டத்தில் தமிழக மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.